சத்தியமேவ ஜெயதே, உண்மையும் பொய்மையும் பற்றி சிந்திக்க இருக்கிறோம். அறிஞர்களே, நமக்கு இந்த சாஸ்திரங்கள் இந்த உலகத்தை உண்மையும் பொய்யும் கலந்த கலவை என்று விளக்குகிறது. அதுபோல நமது சரீரமாகட்டும், நமது வாழ்க்கையாகட்டும், எல்லாமே உண்மையும் பொய்மையும் கலந்த ஒரு கலவையாக இருக்கிறது. அதாவது இந்த பொய்யால் தனித்து நிற்க இயலாது, அது ஒரு உண்மையின் மேல்தான் அது சவாரி செய்தாக வேண்டும். உண்மை இல்லாத போது பொய்மை இருக்க முடியாது. ஆக ஆதாரமாக இருப்பது உண்மைதான், அந்த உண்மை மேல்தான் பொய் சவாரி செய்து கொண்டிருக்கும். ஆனால் நாம் பார்ப்பதெல்லாம், நாம் வாழ்வதெல்லாம், நாம் பேசுவதெல்லாம், நாம் எண்ணுவதெல்லாம் உண்மை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அது வெறும் உண்மை அல்ல, அது உண்மையும் பொய்யும் கலந்த ஒரு கலவை. அதுபோல்தான் நாம் பார்ப்பது, கேட்பது, இந்த பிரபஞ்சமாய் நமக்கு தோன்றுவது அனைத்துமே உண்மையும் பொய்மையும் கலந்த ஒரு கலவையாக இருக்கிறது. நாம் நம்முடைய விவேக அறிவினாலே இந்த உண்மையையும் பொய்யையும் பிரித்து அறிய வேண்டும். எது உண்மை, அதாவது எது ஆதாரம், எது பொய்மை, எது நிஜம் போல் இருக்கின்ற ஒரு பொய்மை என்பதனை விவேகத்தினால் அறிந்து அந்த உண்மையின் சாரமாக நானே இருக்கிறேன் என்ற அறிவை பெற்று இந்த பொய்மையிலிருந்து விலகி நின்று பார்ப்பதுதான் ஞானம். எனவே நாம் பார்க்கின்ற, கேட்கின்ற, செய்கின்ற அனைத்து விஷயங்கள் குறித்தும் நாம் நன்கு தியானித்து ஆராய்ந்து அறிய வேண்டும், ஆராய்ந்து அறிந்து தெளிதல் வேண்டும், தெளிந்த நிலையிலேயே நிலைபெறுதல் வேண்டும். சத்தியமேவ ஜெயதே.